வணக்கம். இப்போ நம்ம சிஎஸ்சி பிளஸ் எஸ்டிமேட் யூஸ் பண்ணி ஒரு நேவிகேஷன் மெனு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் நம்ம எஸ்டிமேட்டில் போயிட்டு மெனுஸ் விட்டு ஆல்ரெடி ஒரு ஃபைல் வச்சுருக்கேன், அந்த ஃபைலில் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தா மெனுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இதுதான் மெனுஸு. ஸோ இங்கே பிக் பண்ணால் நீங்கள் ஹைப்பர்லிங்க் செட் பண்ணலாம். ஏஹெச்ஆரை போட்டு இதை பிக் பண்ண எங்கே ஓப்பன் ஆகுன்றது அந்த லிங்க்கை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஒன்று ஒன்றுக்கு நம்ம லிங்க் கொடுத்துக்க முடியும். இது இது மாதிரி எப்படி பண்ணுறது, இந்த டிசைனிங் எப்படி பண்ண அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சப்மெனுஸ் அது கீழே இருக்கு பாருங்கள் சப்மெனுஸ். ஓகே, இது மாதிரி சப்மெனுஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதுக்கு கலர்ஸ், இது எல்லாமே எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம எஸ்டிமேட்ல இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கோடு ஓப்பன் பண்ணிக்கேன். இதுக்கு நமக்கு பேசிக்கலாக வந்து எஸ்டிமேட்ல ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தா போதும், அந்த யூஎல் லிஸ்ட் கிரியேட் பண்ண தெரிஞ்சால் போதும். ஸோ நான் யூஎல் லிஸ்ட் மட்டும் நான் வச்சுக்கிறேன். மற்ற எல்லாத்தையும் நான் அந்த ஸ்டைல் ஷீட்டை ஸ்டைல்ஸ் நான் கொடுத்த ஸ்டைல்ஸ்லாம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டைல்ஸ் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னால இந்த ஸ்டைல்குள்ளே மட்டும் இது கமாண்டாக போட்டுறேன். ஸ்டைல்குள்ளே இருந்து ஃபுல்லாகவே கமாண்டாக போட்டேன். ஓகேவா? பட் இப்போ போயிட்டு நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலி இதனுடைய அவுட்புட் இந்த ஸ்டைல்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டேன், இப்படி தான் கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் எஸ்டிமேட்டில் பேசிக்கலாக கிரியேட் பண்ண தெரிஞ்சால் போதும். இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச வேண்டிய முதல் விஷயம். ஓகேவா? ஸோ இது மாதிரி கிரியேட் பண்ணால் நம்ம என்ன தெரியும், யூஎல் லிஸ்ட் கிரியேட் பண்ண தெரியும். இது வந்து ஒரு இது ஒரு யூஎல் லிஸ்ட்டு, அதுக்குள்ளார இது ஒரு யூஎல் லிஸ்ட்டு, அதுக்குள்ளார யூஎல் லிஸ்ட், மொத்தம் மூணு யூஎல் லிஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இது மாதிரி எப்படி கிரியேட் பண்ணால் யூஎல் லிஸ்ட்டுக்குள்ள யூஎல் லிஸ்ட்டு, ஸோ அதை தான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. ஸோ தெரியலன்னா தெரிஞ்சிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஹோம் அபவுட் யூஸ் சர்டிஃபிகேட்ஸ் கோர்சஸ் அப்படின்னு போட்டேன். அந்த கோர்சஸ்க்குள்ளார லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணாமல் அதுக்குள்ளே யூஎல் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே லிஸ்ட் அந்த லிஸ்ட்டை வந்து லாஸ்ட்டாக தான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ என்னன்னா கோர்ஸ்க்குள்ளார என்ன வருது அப்படின்னு பார்த்தா, இதோ ஒன்று இருப்பாங்க கம்ப்யூட்டர் கோர்ஸு டைப்ரைட்டிங் கோர்ஸ். ஸோ அந்த யூஎல்ல நான் க்ளோஸ் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் இதில் வந்து இதுக்கான யூஎல், அதுக்கு கீழே சப்டைட்டில் வந்து அதனால் இதனுடைய யூஎல் செட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதனுடைய யூஎல் க்ளோஸ் பண்ணாமல் இங்கே பண்ணிக்கணும். ஓகே, எல்ஐ போட்டு க்ளோஸ் பண்ணாமல் நான் என்ன பண்ணேன், எல்ஐ வந்து அதனுடைய கண்டினியூஷனாக அதுக்குள்ள ரெண்டு சப் டாக்டிஸ் கொடுத்துருக்கு, அதாவது கம்ப்யூட்டர் டைப்ரைட்டிங் கோர்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இதுக்குள்ளே யூஎல்ல எல்ஐ க்ளோஸ் பண்ணாமல் அதில் அப்படியே கண்டினியூவாக ஸோ இதை கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் சேம் கொடுத்துருக்கேன். இந்த அவுட்புட் தான் உங்களுக்கு காமிக்கணும். ஸோ அந்த அவுட்புட் தான் இது. பட் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல நான் எல்ஐயை க்ளோஸ் பண்ணாமல் இங்கே யூஎல்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல யூஎல் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த ரெண்டு வரும் மெயினாக, இந்த யூஎல்ல இங்கே தான் க்ளோஸ், எல்ஐ இங்கே தான் க்ளோஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த இதுக்குள்ளார யூஎல் எல்ஐயை க்ளோஸ் பண்ணாமல் யூஎல் போட்டு ஸோ இதுக்குள்ளார இதெல்லாம் கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? ஸோ இது மாதிரி ஒரு பேசிக்கலாக உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். பட் யூஎல் ஐஎல் க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா வராது. ஓகேவா? பட் கண்டினியூஷன் காமிக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது இந்த யூஎல் பாருங்கள், இது இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நீங்கள் ஐஎல் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா வராது. ஓகேவா? அதுக்காக தான் இந்த மட்டும் மென்ஷன் பண்ணிங்க. இது மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. இது மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் லெஃப்ட்டுக்கு வரணும். ஆக்சுவலாக வந்து இது எப்படி நம்ம பண்ண போகிறோம், ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி மெனுஸ் மட்டும் கிரியேட் பண்ண தெரிஞ்சிங்க. இந்த மெனுஸ் எப்படி பண்ணியிருக்கணும் இதை பண்ணி. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸ் ஒரு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அந்த கிளாஸ்க்குள்ளே தான் இந்த ஈவல் ஃபுல்லாகவே கொண்டு வந்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஈவல் ஃபுல்லாக எந்த கிளாஸ் இருக்குன்னா ஒரு கிளாஸ் நேவிகேஷன் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒரு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே தான் இது எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளாக பண்ணிங்க. இந்த கிளாஸோட நம்ம கிளாஸ் ஸ்டைல்ஸ்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கான அவுட்புட் தான் இது. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு யூஎல் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ யூஎல் லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. இதில் என்ன இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணணும் அப்படின்னா, இந்த புல்லட்ஸை நம்ம புல்லட்ஸ்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் போட்டுக்கணும். அதாவது யூஎல்ல இருக்கிற எல்லா புல்லட்ஸும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் போயிட்டு யூஎல் ஸ்டைல் நன் அப்படின்றது மட்டும் கொடுத்துக்கிறேன். மற்ற எல்லாத்தையும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் பாடியோட ஸ்டைல் அப்படின்ட்டுல அது பாடி பேக்ரவுண்ட் அப்படின்றத நான் விட்டுடுறேன். அப்போ பாடி பேக்ரவுண்ட் கொடுத்த நான் வரும் போது பாடிக்கு பேக்ரவுண்ட் வரும். ஓகேவா? ஸோ அடுத்தது ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்கேன்னா ஸ்டைலில் ரெண்டு விஷயம் கொடுத்துருக்கேன். ஒன்று பாடியோட பேக்ரவுண்ட் வந்து எனக்கு வந்து இந்த கலரில் இருக்குன்னு கொடுத்துட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு வந்து அந்த யூஎல்லோட ஸ்டைல் வந்து லிஸ்ட் வந்து எனக்கு இருக்கக்கூடாது நான் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ போய் நீங்கள் ப்ரிவியூ பார்க்குறீங்க அதே ஃபைலுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பேக்ரவுண்ட் கலர் வரும். ஸோ
சேவ் பண்ணிட்டு நினைக்கிற ஃபைலை. ஸோ கண்ட்ரோல் எஃப் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு இங்கே போய் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, நமக்கு அந்த புல்லட்ஸ்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுக்காக தான் நம்ம அது என்ன பண்ணோம், பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த ஸ்டைல் ஈக்குவல் நன் அப்படின்னு கொடுத்தா நமக்கு எதுவுமே வராது. ஸோ இது முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அப்போ இது டிஃபால்ட்டாக எனக்கு இந்த வந்து பார்டர் ஆக்சுவலாக என்னென்னா எல்லாத்துடைய மார்ஜினும் ஜீரோவில் தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துட்டேன். எல்லாருடைய மார்ஜினும் அந்த பேடிங்கும் ஜீரோன்னு சொல்லிட்டேன். இப்போ ஆல் இப்படி கொடுத்தாங்கன்னா ஆல் ஓகே. இப்போ பர்டிகுலர் பாடின்னு கொடுத்துருக்கோம், அந்த செலக்டர் மட்டும் போதும். இது ஆல் செலக்டர் எல்லாத்துக்குமே என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக பாடி வந்து ஜீரோ, அதாவது பாடியோட மார்ஜின், அதாவது மார்ஜின் வந்து ஜீரோவாக இருக்கணும். ஸோ பேட்டிங் வந்து ஜீரோவாக இருக்கணும்னு கொடுத்துட்டேன் டிஃபால்ட்டாகவே எல்லாத்துக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் அவுட்புட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு லெஃப்டில் அலைன் ஆயிடுச்சு. ஓகே, ஏன்னா நம்ம மார்ஜின்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, டிஃபால்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இங்கே போயிடுச்சு. ஓகே, அப்போ இது எது கொடுத்துருக்கோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் பேட்டிங் அண்டு மார்ஜின் வேணாம் தேவைட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல நான் ஆன் பண்ணி விட்டுடுறேன். ஸோ இதை இப்போ இது மூணுக்கு புரியுது உங்களுக்கு, பாடியோட பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஆல் கமாண்ட்ஸ் எல்லா டேக்குக்கும் இருக்கிற பேடிங் அண்ட் மார்ஜின் வந்து ஜீரோ ஆக்கிடுறேன். அப்போ யூஆர் லிஸ்ட்டை நன்னா ஆக்கிறேன். அடுத்து நேவிகேஷன் வரும். இப்போ நேவிகேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணேன், அதனால தான் டாட் நேவிகேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஓகேவா, அந்த கிளாஸோட பேக்ரவுண்ட் பர்டிகுலராக அந்த கிளாஸ் அந்த நேவிகேஷன் அது அந்த டிவைட்குள்ளே இருக்கிற நேவிகேஷன் அது. ஓகேவா, அந்த டிவைடுக்கு தான் நேவிகேஷன் கொடுத்துருக்கோம். டிவைட் கூட நீ டைரெக்டாக கூட கொடுத்துக்கலாம். பட் மோர் தென் டிவைட் நீங்கள் இவ்வளோ யூஸ் பண்ணினா அப்போ மாறுன்றதால நான் நேவிகேஷன் ஒரு கிளாஸை டிக்ளேர் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகேவா, இந்த நேவிகேஷன் அப்படின்னா அதனுடைய பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன கலர் இருக்குன்னா இப்போ இதுக்கப்புறம் கலர் நான் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ அவுட்புட் போய் பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேவிகேஷன் மேலே இருக்கு பாருங்க, அது டிவைட். ஓகே, அந்த டிவைடோட பேக் கலர் என்ன கலர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். ஸோ அதனுடைய பேக் கலர் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வித் அதனுடைய வித் மீன்ஸ் என்னென்னா எனக்கு 50% தான் மெனு வரும் அப்படின்னா 50% கொடுத்துங்க. ஸோ டோட்டலில் அந்த ஏரியா வந்து வித்தோட இது வந்து 50% இருக்கும். ஸோ இதுதான் 100% டோட்டலாக ஸ்க்ரீனோட சைஸ் என்ன இருக்கும் அது 100% இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% இருக்கும். மோஸ்ட்லி நம்ம ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே இந்த மெனுக்கு டாப்பில் ஃபுல்லாக வரணுன்றதால் நம்ம என்ன பண்ணுறோம், 100% எனக்கு ஸ்க்ரீனோட பித்தை எடுத்துக்கணும் அப்படின்னா. ஸோ உங்கள் டிவைஸர் சைஸ் சப்போஸ் நீங்கள் இங்கே ஃபிக்சலில் செட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வரும். சப்போஸ் நீங்கள் ஃபிக்சலில் போய் இங்கே போய் சப்போஸ் நீங்கள் ஒரு 500 pixel அப்படின்னு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த டிவைஸர் சைஸ் அதாவது ஒரு டிவைஸில் வந்து இவ்வளோ லென்த் 500 pixel கிடைக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெனுலாம் கொலாப்ஸ் ஆகி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பர்சன்டேஜ் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா என்ன சைஸ் ஸ்க்ரீன் இருந்தாலும் சரி அதனுடைய பர்சன்டேஜ் அந்த மாதிரி அந்த சைஸ் வந்து மாற்றிக்கும். அதனால தான் நம்ம பர்சன்டேஜில் கொடுக்குறோம். அடுத்து ஹைட்டு. ஸோ ஹைட் வந்து நமக்கு பர்சன்டேஜில் கொடுக்காம வேல்யூவில் கொடுத்துருக்கு. அப்போ 100% கொடுத்தாங்க டோட்டலாக வந்து என்னுடைய வித் வந்து 100%. ஸோ ஸ்க்ரீனோட சைஸ் சின்னதாக ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து 100% தான் இருக்கும். எப்பவுமே நீங்கள் பாருங்க என்ன சைஸ் மாற்றாலும் அது மாறாது. 100% ஸ்க்ரீனோட சைஸ் என்ன சைஸ் இருக்கோ அதுக்கு தர மாதிரி அது மாறும். ஓகேவா, புரியுதா? அந்த சைஸ் வந்து மாறும். சப்போஸ் நீங்கள் வந்து 50% கொடுத்தா அந்த ஸ்க்ரீனோட சைஸ் பாதியாக மாற்றுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். அப்போ மொபைலோட சைஸ் அதாவது நம்ம ஏதோ ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அந்த ப்ரோஸோட சைஸ் வந்து அவங்க மானிட்டரோட சைஸ் வந்து என்ன சைஸ் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும். இப்போ 50% கொடுத்துட்டேன் நேவிகேஷன் வித்து. ஸோ இங்கே போய்ட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ 50% இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீனோட சைஸ் வந்து சின்னதாகனாலும் ஆட்டோமேட்டிக்காக 50% வரும், பெருசாக இருந்தாலும் 50% வரும். அப்போ ஸ்க்ரீனோட சைஸில் எவ்வளோ இருக்கோ அது வந்து 50% வந்து வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணுறோம். அப்போ மொபைல் ஸ்க்ரீனில் டாப்பில் 100% நான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அதனுடைய ஹைட்டு 30, இன்கேஸ் ஹைட் வந்து எனக்கு 50 வேணும் அப்படின்னா 15 கொடுத்துங்க. ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹைட்டு இதுதான் அந்த ஹைட். ஓகேவா, 50 அப்படின்னு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பேடிங். அது பேடிங்னா உள்ளே இருக்க ஃபேஸிங் கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ பேடிங் ஃபேஸ் தெரியல, செல்லில் நம்ம கொடுப்போம், ஒரு செல்லுக்குள்ளார கேப் வந்து கொடுப்போம், அதுக்காக பேடிங் ஃபேஸ் இது. ஸோ உள்ளே இருக்க கண்டென்ட் வந்து நம்ம எவ்வளோ தூரம் வரணும் அப்படிக்காக தான் உள்ளே வந்து கண்டென்ட் வந்து எனக்கு வந்து சென்டராக வரணும் அதுக்காக பேடிங் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் நான் 25 கொடுத்தேன் அப்படின்னா இதுக்குள்ளே நான் எதாவது கண்டென்ட் கொடுத்தேன்னா அப்படின்னா அந்த 55 எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, இதுக்குள்ளே தான் கண்டென்ட் வரும், அதுக்காக தான் இது பேடிங் நீங்கள் டெக்ஸ்ட் உள்ள டேட்டா கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். பேடிங்னா தெரியல உங்களுக்கு, உள்ள ஒரு கேப் தான் பேடிங் சொல்கிறோம். ஸோ பேடிங் வந்து 25-30 சம்திங் கொடுத்துருக்கேன். ஸோ மொத்தமாக 50, அதுக்குள்ளார வந்து பேடிங் வந்து 30 கொடுத்துருக்கேன். ஓகேவா, அப்போ 20 தான் நமக்கு டேட்டா வரும், அதுக்காக தான் இது. ஸோ முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க டேட்டாஸ்க்கெல்லாம் ஸ்டைல் கொடுக்க போகிறோம். ஓகே, லிஸ்ட் மீன்ஸ் என்ன, அது அந்த யூஎல்குள்ளே இருக்க எல்ஐ, யூஎல்குள்ளே இருக்க எல்ஐக்கு நம்ம என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த யூஐக்குள்ளே எல்லாம் லெஃப்ட்டில் வரணும், ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ நான் இந்த டேக் மட்டும் ஆஃப் பண்ணுறேன், மற்றலாம் ஆன் பண்ணிடுறேன், ஆஃப் பண்ணி விட்டுறேன்.
லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ ஃப்ளோட் லெஃப்ட்னு கொடுக்கும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் லெஃப்ட் ஃப்ளோ ஆகிடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் லெஃப்ட் ஃப்ளோ வேணுமா ரைட் ஃப்ளோ வேணுமா நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? அந்த லெஃப்ட் ஃப்ளோ அப்படின்னு கொடுக்கும்போது லெஃப்ட் ஃப்ளோ ஆகிடும். ஸோ அடுத்தது ஓகேவா, இது எதுக்கு புரியுதா? லெஃப்ட். அதுக்கப்புறம் பார்டர். இப்போ வந்து டோட்டலாகவே எனக்கு என்ன பார்டர்னா ஒவ்வொரு அந்த எல்ஐக்கும் எனக்கு பார்டர் கொடுக்கணும் அப்படின்னா பார்டர் கொடுத்துக்கலாம். ஸோ எல்ஐட பார்டர் வந்து த்ரீ திக்னஸ் பார்டர் இருக்கணும். அது என்னுடைய சாலிட் லைன், அதாவது சாலிட் லைனாக வந்து ஒயிட் கலர் வேணும். ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணிட்டு இது வரைக்கும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த மெனுக்கும் நமக்கு பார்டர் நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ அதுக்கான பார்டர் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு பார்டர் கொடுத்துச்சு. அதோடய திக்னஸ்ஸு கலர் நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிக்க முடியும். ஸோ அந்த திக்னஸ் வேணால் இங்கே மாற்றிங்க. அந்த லைன் டைப் சாலிட் லைன் வேணால் டாட் லைன் மாதிரி வேணால் டாட் லைன் கொடுத்துங்க. ஓகேவா? அது ஒயிட் கலர் வேணால் ஒயிட் கலர் கொடுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹைட், ஸோ பாக்ஸ் கொடுத்துச்சு, பட் பாக்ஸோட சைஸ் பார்த்தோன்னா சின்னதாக இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது. பட் அதுக்கு ஹைட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு அதுக்கான ஹைட்டை நீங்கள் கொடுத்துங்க. ஓகேவா? ஸோ ஹைட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ 50 pixel கொடுத்துட்டேன். ஸோ இப்போ போய் நீங்கள் அவுட்புட் பாருங்கள். ஸோ அதோட ஹைட் வந்து மாறி இருக்கும். ஸோ இந்த ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த ஹைட் வந்து 50. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பாக்ஸோட ஹைட் வந்து 50 கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தென் நமக்கு அவருடைய வித்து, ஓகேவா, வித்தும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஈவனாக இருக்கணும், அன்இவனாக இருக்கு பாருங்கள். வித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 19 வித்து வந்து ஒரு ஈவனாகவே இல்லை, ஒரு அன்இவனான வித்து இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஈவனாக வித்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வித் அப்படின்றத யூஸ் பண்ணி ஸோ வித்து மென்ஷன் பண்ணிங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒவ்வொரு இதோட வித்தும் நமக்கு சைஸை நமக்கு உங்களுக்கு எப்படி வருமோ அது சைஸ் கொடுத்துக்கலாம். ஸோ வித்து ஆட்டோமேட்டிக்காக 50-50 வந்துடும். அதோட வித்து வந்து 50-50 வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அந்த லைன் வித், ஸோ லைன் அடிக்க டெக்ஸ்ட் இருக்குல்ல அதோட வித்தை நம்ம மாற்றுக்காக இந்த லைன் வித் அப்படின்றத ஒன்று கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் லைன் இருக்குல்ல அதுக்கான வேல்யூ. ஸோ இப்போ நீங்கள் சேஞ்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே போய் பாருங்கள், 15 கொடுத்துருங்க. ஸோ இங்கே பாருங்கள் இதோடய வித்து வந்து லைன் வித்து வந்து 50 எடுத்துக்கோ. ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சென்டராக வந்திருக்கு, லெஃப்டில் வந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த வித்து இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த லைனோடைய டோட்டல் ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டோட்டல் ஹைட் வந்து லைனோட ஹைட் வந்து ஒரு 100 வேணும் அப்படின்னு கொடுக்கும்போது ஓகேவா டவுன் வந்து பாருங்க. ஸோ அது மாதிரி நமக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணியோ நீங்கள் வேல்யூக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிங்க. அந்த வித் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துங்க. உங்களுக்கு எப்படி வருதோ அது மாதிரி வித் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துங்க. ஓகே, வித்து கொடுத்தாச்சு. அது போது உள்ள டெக்ஸ்ட் வந்து சென்டராக இருக்கணும். ஆக்சுவலாக லெஃப்ட் போர்ஷன் இருக்குது முன்னாடி. இப்போ அந்த டெக்ஸ்ட் வந்து சென்டராக வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஓகேவா? இப்போ சென்டர் வரைக்கும் பண்ணிவிட்டேன். இப்போ ஆட்டோமேட்டிக் அந்த லெட்டர்லாம் ஆட்டோமேட்டிக் அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்துடும். ஆட்டோமேட்டிக் ஒன்று ஒரு பாக்ஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இருக்குது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பேக்ரவுண்ட் கலர், அந்த பாக்ஸோட பேக் கலர் அப்படின்றத நீங்கள் போய் நான் கொடுத்துட்டேன். அப்போ பாக்ஸோட பேக் கலர் மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கலர் இருக்கு, ப்ளூ கலர் பாக்ஸ் வந்துச்சு எல்லாமே. ஸோ அடுத்தது எனக்கு வந்து அந்த உள்ள இருக்க கேரக்டர் லெட்டர் இருக்குல்ல அதனுடைய கலர்ஸ் மாற்றணும் அப்படின்னா அதையும் நான் மாற்றிட்டேன். ஓகேவா? இப்போ அந்த லெட்டரோட கலர்ஸ் மாறிடும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா அவுட் புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ லெட்டரோ கலர் மாறிடுச்சு. ஸோ லெட்டரோ கலர் மாற்ற இங்கே போய் வெறும் கலர்னு கொடுத்து நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். அடுத்து ரேடியஸ், சப்போஸ் அந்த ஸ்கொயர் மாதிரி இருக்குல்ல எனக்கு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஒரு கார்னரில் எனக்கு ஒரு ரேடியஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கொயர் தூக்கிட்டு இருக்க அந்த ரேடியஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்டர் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்கொயர் ரேடியஸ் வந்துடும். ஓகேவா? புரியுதா? எல்லாத்துக்கும் ரேடியஸ் மாதிரி வந்துச்சு. இந்த கார்னர் தான் பெல்லிங் ரேடியஸ். சப்போஸ் நமக்கு அதுக்கப்புறம் ஒன்று கொஞ்சம் கேப் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்னென்னா ஒன்று கேப் மீன்ஸ்னா அது உங்களுக்கு பக்கத்துலேயே ஓட்டிகிட்டே இருக்குல்ல. ஸோ அதனால் லெஃப்ட் மார்ஜின் கொடுத்தோம், ஒவ்வொன்றுக்கு லெஃப்ட் வந்து 10 pixel வந்து எனக்கு கேப் வர மாதிரி இருக்கும், அதாவது ஒரு பக்கத்தில் இருக்க கேப். ஸோ இங்கே போய்ட்டு என்டர் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக 10 pixel. இது எவ்வளோ எவ்வளோ வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கோ. உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி இப்போ இடம் பத்தலைன்னா அதனோட சைஸு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொடுக்கணும். சப்போஸ் மெனுஸ் நான் கம்மியாக இருக்குனா அதுக்கு தகுந்த மாதிரி பெருசு கொடுங்க, இல்லை மெனுஸ்க்கு அதிகமாக இருந்தால் அது மாதிரி நீங்கள் சைஸ் எல்லாத்தையும் நீங்கள் வேரியஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ இது மாதிரி கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதனுடைய எல்லாமே முடிஞ்சிச்சு. அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எல்ஐ கூட்ட நம்ம கிட்ட போகும்போது அதோடைய கலர் வந்து மாறணும் அப்படின்னா அதனுடைய பேக் கலர் மட்டும் எல்ஐயோடைய பேக் கலர் அப்படின்றத மாற்றிக்கலாம். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் கிட்ட போகும்போது அதனுடைய கலர்ஸ் வந்து மாற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக முன்னாடி பார்த்துருப்பீங்க அங்கே ப்ளூ கலர் இருக்குல்ல, இது கிட்ட போகும்போது அப்படியே க்ரீன் கலர் சம்திங் ஏதோ மாறணும்னா இங்கே போய் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் மாறுதா?
ஸோ இதுக்காக தான் இந்த எல்ஐ யூஎல்குள்ள இருக்க எல்ஐ வந்து ஹவர் அப்படின்னா அது கிட்ட போகும்போது எனக்கு அதனுடைய பேக் கலர் மாறணுன்றத இதை கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இங்கே போய் நீங்கள் கிட்ட போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு மணி கிட்ட போகுது கலர் மாறும். ஓகேவா, புரியுதா? ஸோ முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே என்னன்னு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பேர் அப்படியே மொட்டை எல்லா பேரும் ஃபுல்லாக தெரியுதில்ல. ஸோ இது நம்ம ஆஃப் பண்ணணும், அது தெரியக்கூடாது அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதுப்போ என்ன பண்ணுறோம், இங்கே போயிட்டு எல்லா யூஎல்குள்ளே இருக்க, அதாவது யூஎல்குள்ளே இருக்க யூஎலோட டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகிடும். ஓகேவா, யூஎல் ஆஃப் ஆகக்கூடாது. யூஎல் ஆஃப், யூஎல் டிஸ்பிளே நீங்கள் நன் கொடுத்தீங்கன்னா யூஎல்லே தெரியாது, அந்த இருக்க யூஎல் லிஸ்டே தெரியாது நமக்கு. எனக்கு என்னன்னா யூஎல்குள்ளே இருக்க அதுக்குள்ளே இருக்க அதுக்குள்ளே இருக்க லிஸ்ட் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகிடும் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ போய் பார்த்தோன்னா அந்த டிஸ்பிளே வந்து எனக்கு தெரியாது, அந்த யூஎல்குள்ளே இருக்க யூஎல் வந்து எனக்கு தெரியாது. ஓகே, இப்போ போய் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியாது, ஆனால் இவ்வளோ இருக்கும் லிஸ்ட்டு, பட் நமக்கு அது தெரியாது. ஓகே, இப்போ அதுக்காக தான் நான் என்ன பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கண்டிஷன் போடுறேன். ஸோ அதுக்கு வந்து டிஸ்பிளே வந்து பிளாக் கண்டென்ட்டாக தெரியணும், யூஎல்குள்ளே ஹவர் அது போய் கிட்ட போகும்போது தான் எனக்கு அது தெரியணும். ஓகே, இப்போ இதுக்குள்ளேன்னா யூஎல்குள்ளே லிஸ்ட்டு வந்து ஹவர் கிட்ட போனபடியே அந்த யூஎல் லிஸ்ட் வந்து பிளாக் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நன் பண்ணேன், மறுபடியும் திரும்ப ஷோ பண்ணுறதுக்காக தான் அந்த பிளாக் கொடுத்துருக்கேன். ஓகே, டிஸ்பிளே பிளாக் கொடுத்துட்டேன். இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் முன்னாடி போய் கிட்ட போனோடனே அது அப்போ தான் அது காமிக்கும், இது கிட்ட போனோடனே காமிக்கும், இது கிட்ட போனோடனே காமிக்கும். ஓகேவா, ஸோ இது கிட்ட போனோடனே தான் காமிக்க மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் இதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் மார்ஜின் சொல்லுவோம், இது எதுக்காக கொடுத்துருக்கா அப்படின்னா, சப்போஸ் நம்ம யூஎல்குள்ளே யூஎல் இருக்குள்ள வந்து இப்போ இன்கேஸ் நான் இதை வந்து நான் எதுவுமே கொடுக்கல, இந்த டேகே கொடுக்கல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மெர்ஜாய் வரும். ஆக்சுவலாக அங்கே வரும், பக்கத்தில் பக்கத்துலேயே வரும், அந்த டிஸ்டன்ஸ் எதுவும் மெயின்டைன் ஆகாது. ஸோ இங்கேயே வரும், உங்களுக்கு மேலே மேலே வந்து பாருங்கள். ஓகேவா, ஸோ மேலே மேலே வரக்கூடாது, சம் டிஸ்டன்ஸ் தள்ளி லெஃப்ட்டில் தள்ளிட்டு வரணும், அது டாப்லேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி வரணும் அப்படின்றதுக்காக தான் அதனுடைய மார்ஜின். யூவல்குள்ளே இருக்க யூவல், அதாவது உள்ளே இருக்க யூவல்குள்ளே இருக்க யூவல்க்கு நமக்கு மூணாவதாக வர யூவல் இது. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் லிஸ்ட்டு வந்து அது மேலே இருக்கிற மெனுஸ். ஓகே, அது கீழே இருக்கிறது தான் அந்த கோர்சஸ். ஓகேவா, அதுக்குள்ளே தான் என்னென்ன கோர்சஸ் இருக்கும்போது அந்த யூவல், அது வந்து எனக்கு என்னென்னா மார்ஜின் வந்து டாப்லேருந்து 50 தள்ளிருக்கணும், லெஃப்ட்லேருந்து 150 தள்ளிருக்கணும். அந்த 150 எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மெனுவோட நம்ம மெனு தேவையில் கொடுத்துருக்கோம் டோட்டலாகவே, ஒவ்வொரு மெனு 150 கொடுத்துருக்குமா. ஸோ அந்த மெனுக்கு பக்கத்துலேயே அது வரணுன்றதுக்காக தான் 140 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ 140ன்னு கொடுத்தா பக்கத்துலேயே வரும். சப்போஸ் நம்ம 150 கொடுத்தா கொஞ்சம் தள்ளி வரும், அவ்வளோதான் வரணும்ல. அது முடிஞ்ச உடனே வரைக்கும் பாருங்கள், பிக் பண்ணுறேன், இது பக்கத்துலேயே அது 10 வந்து ஒன்று ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும், அப்போ தான் நம்ம இப்படி ஃப்ளோ பண்ணும்போது கரெக்டாக வரும். ஓகேவா, அப்படி இல்லை நீ கேப் அதிகமாக எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ வந்து 140 தேவை எனக்கு, 160 கொடுக்க, அதாவது அதோட 10 பிக்சல் தள்ளி வருது. ஆக்சுவலாக 50 தான், 150 அந்த மெனுவோட இது வந்து 150 ப்ளஸ் 10 பிக்சல் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். ஓகேவா, அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் பாருங்க நான் கோர்சஸ் போகிறேன், ஆட்டோமேட்டிக்காக தள்ளி வருது போகிறேன், தள்ளி வரும்போது கிட்ட போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இந்த இது விட்டு விட்டு வெளியே வருது. ஓகே, அது மாதிரி வரக்கூடாதுனால பக்கத்துலேயே வச்சுட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 150 கொடுத்தாலும் உங்களுக்கு ஓவரால் கிட்ட தான் வரும். ஸோ 150 அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே போயிட்டேன்னு இங்கே கோர்சஸ் பிக் பண்ணும்போது பக்கத்துலேயே வருது, ஆனால் கொஞ்சம் தள்ளி கேப் வருது, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இதுக்கு இதுக்கும் 150 கேப் இருக்குது, புரியுதா? ஸோ இது மாதிரி நீங்கள் கண்டினியூவாக வேணுமா அதுக்கான ஃபேஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துங்க. 140 கொடுத்துறேன். இது வந்து டாப்லேருந்து வர கேப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா, இதுக்கு இதுக்கும் உள்ள கேப் இருக்குல்ல, அந்த டாப் இதுக்கும் இதுக்கும் உள்ள கேப் தான் அந்த டாப் கேப். ஸோ இப்போ டாப் கேப் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இன்கேஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு 100 அப்படி கொடுங்க. ஸோ அப்படி என்ன ஆகணும், -100 கொடுக்கலாம், உள்ளே ஏறி மேலே வரும், ஓவர்லுக் பார்க்கும், அதனால தான் அதை கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே போய் நீங்கள் பிக் பண்ணுங்கள். ஸோ ஓவர்லுக் ஆகி வரும், மேலே போது பாருங்கள், ஆக்சுவலாக மேலே ஒரு மெனுஸ் வந்து மேலே ஓடி போயிடுச்சு, ஓவர்லுக் பார்க்கும். இப்போ ஆக்சுவலாக இதுக்கு நேருக்க வரல பார்த்தீங்களா, இது வந்து இதுக்கு மேலே போகுது. ஓகேவா, பட் எனக்கு இதுக்கு கீழே தான் அந்த மெனு வரணும். ஓகே, இந்த டைப்பிங் கோர்ஸ் கீழே தான் இதெல்லாம் வரணும். ஸோ அதை நான் டவுன் பண்ணுறதுக்காக தான், ஸோ அதனோட வேல்யூ வந்து 50 டவுன் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ஓகேவா, இப்போ இவ்வளோ இருக்கு பாருங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெனுஸ் கிரியேட் பண்ணலாம். இந்த மெனுக்கு ஒன்று ஒன்றுக்கு நீங்கள் HRF செட் பண்ணி, AHRF ஏபிளிங் பண்ணி இதை பிக் பண்ணலாம். இது பிக் பண்ணால் எங்கே போகணுன்றது செட் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு இது பிக் பண்ணால் எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இந்த வேர்டு இல்லை, தமிழ் சீனியர் இருக்குது, இதை பிக் பண்ணால் எனக்கு கூகுள் ஓப்பன் ஆகணும், இதோட என் வெப்சைட்டை ஓப்பன் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா, அந்த டேக் எங்கே இருக்குதோ அதுக்கு நேர்க்காக போயிட்டீங்க, இதுக்கு நேர்க்கா HRF ஈக்குவல் WHTP
சோ ஹேங்கரை க்ளோஸ் பண்ணிட்டு இதே மாதிரி ஒவ்வொரு லிங்க்குக்கும் நீங்கள் ஹேங்கரிங் போட்டு க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ ஓகே டன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், தப்பு. ஓகே, ஸோ இப்போ போய் நான் பர்டிகுலராக அந்த வேர்டை பிக் பண்ணும்போது அந்த வெப்சைட்டோ அந்த லிங்க் நான் என்ன லிங்க் பண்ணணும் அந்த பேஜஸ் வந்து எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ இதான் நேவிகேஷன் மெனு கிரியேட் பண்ணுற மெத்தட். ஸோ இங்கே போய் நான் இங்கே பிக் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், ஸோ அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே ஏன் ஓப்பன் ஆகலை அப்படின்னா, இங்கே ஏன் ஓப்பன் ஆகலை அப்படின்னா, இந்த வெப் லிங்க் வந்து தப்பாக வருது. ஸோ எங்கேருந்து எடுத்துக்குன்னா HTTP கிளாஸ்க்குள்ளேருந்து வருது. ஓகேவா? ஸோ இந்த அட்ரஸ் தப்பாக வருதுனால அப்படி வருது. ஸோ அது சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே பேஸ் பண்ணி வருது, பேஸிங் வந்து தப்பாக வருது. ஸோ இங்கே போய் நான் மாற்றிக்கிறேன். ஒன் இந்த இதில் ஹைப்ரிட் கலர்லாம் இதெல்லாம் மாற்றுக்கும் தெரியும், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஓகே, இங்கே போய்ட்டு இ குள்ளார க்ளாஸஸ் குள்ள ஃபுல் அட்ரஸ் இருக்குது. நிமிஷம், ஸோ ஓப்பன் ஆகுது. ஸோ கரெக்டாக தான் ஓப்பன் ஆகுது. பட் எதுக்காக கிடைக்கலாம், இந்த வெப்சைட் வந்து லிங்க்கில் நெட்டு கனெக்டில் டிஸ்கனெக்டில் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு கனெக்ட் ஆகல, வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸோ முன்னாடி நான் HTTP அந்த HREF ஃபெல்லிங் மாற்றி கொடுத்தா அந்த ப்ராப்ளம் வச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஓகேவா? ஸோ இதேமாரி நீங்கள் மெனுஸ் கிரியேட் பண்ணி காமிங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம், இல்லை எதாவது டவுட்னா கேளுங்க. ஓகேவா? ஸோ ஈஸியாக தான் இருக்கணும். இது யூஸ் பண்ண வெப்சைட்டில் மேக்ஸிமம் அந்த வெப் டிசைனிங் பண்ணும்போது இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம், நேவிகேஷன் கிரியேட் பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் நம்ம நேவிகேஷன் பண்ணி தான், அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே டிவைட் பண்ணி ஒவ்வொரு பாட்டாக அந்த கண்டென்ட்டை கொடுப்போம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி லோகோ வேணாலும் லோகோ ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி மெனுஸை வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி எனக்கு காமிங்க. ஓகேவா? என்னோடய கொஸ்டின் கேப்ஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாமே அங்கங்கே எந்தெந்த வேல்யூன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிங்க. இதனுடைய இந்த கலர்ஸ்லாம் மாறினா கூட இதே லிங்கோட கலர்ஸ் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த அன்லைன் ஆஃப் பண்ணுறது இதெல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை போய் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. டவுட்ஸ் ஏதாவது பார்த்துங்க. பாடி பேக்ரவுண்ட் மாற்றிருக்கோம், அப்போ பார்டர் வந்து மார்ஜின் கொடுத்துருக்கோம், அது யூஆர் லிஸ்ட் வந்து நன் பண்ணியிருக்கோம், நேவிகேஷனில் என்னென்ன கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் வந்து யூஆர் லிஸ்ட்டில் நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் வேணும், யூஎல்குள்ளே இருக்க எயிட் கிட்ட போனோடனே நமக்கு என்ன நடக்கணும், யூஎல்குள்ளே இருக்க யூஎல் லிஸ்ட் வந்து டிஸ்பிளே வந்து நன் பண்ணியிருக்கோம், யூஎல் லிஸ்ட் வந்து தெரியணும் எப்போனா அது கிட்ட போகும்போது தான் பிளாக் தெரியணும். ஓகே, அப்போ யூஎல்குள்ளே இருக்க யூஎல்குள்ளே இருக்க எல்லாத்துக்கும் லெஃப்ட் பொசிஷன் டாப் பொசிஷன் தள்ளியிருக்கோம், ஏன்னா உள்ளே போகும்போது மஜ்ஜியாக கூடாது. ஓகே, இதெல்லாம் ஸ்டேட் ஷீட்டில் பண்ணிக்கோம். இதுவே வேணால் ஒரு தனி ஷீட்டை கூட நீங்கள் பண்ணி கூட இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த ஸ்டைல் ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பண்ணக்கூடாது, இந்த ஸ்டைலில் இதிலே பண்ணக்கூடாதுனால எடுத்துக்கிறேன், அதாவது கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இங்கே கட் பண்ணி எடுத்துகிட்டு எங்கே போயிட்டு அந்த ஸ்டைல் ஃபைல் மாதிரி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதை சிஎஸ்எஸ் ஃபைல் தனியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ சிஎஸ்எஸ் ஃபைல்னால் ஸோ இன்னொரு ஃபைல் நியூ ஃபைல் போட்டுட்டு கண்ட்ரோல் பி பண்ணுறேன். இதுதான். ஓகே, இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே தனி ஃபைலில் கொண்டு வந்துடுறேன். ஸோ கண்ட்ரோல் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே போய் நான் இதுக்கு ஒரு பேர் வந்து ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஏதோ நேம் வச்சுங்க,
child.css அப்படிங்க வந்து அதே லொகேஷன் சேம் இந்த ஃபைல் எங்க இருக்கோ அதே லொகேஷன்ல சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைல் சேவ் பண்ணிட்ட போதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த இதில் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டோம், இதில் எதுவுமே ஸ்டைல் இல்லை. ஆனால் இங்கே போய் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அந்த ஃபைல் அட்ரஸ் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபைல் அட்ரஸ் மென்ஷன் பண்ணும்போது ஸோ அந்த லிங்க் எந்த லிங்க்கோ அதை கொடுத்துட்டா போதும். ஸோ அந்த ஃபைல் லிங்க் நம்ம சப்மிட் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஸ்டைல் வந்து நமக்கு இங்கே சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா, சிஎஸ்எஸ் ஃபைல் இன்க்ளூட் பண்ணால் போதும். ஸோ இங்கே டேரெக்டாக ஒரே ஃபைலில் போனாலும் சொல்லிக்கலாம், தனியாக சிஎஸ்எஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணிவிடும், அதில் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா, இது சிஎஸ் ஃபைலில் ஹெட்டிங்கில் ஹெட்டரில் போயிட்டு அந்த சிஎஸ் ஃபைலை இன்க்ளூட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஎஸ் ஃபைல் என்ன இருக்கோ அது சப்போர்ட் பண்ணும். ஓகே, தேங்க்யூ.